மாதம் 1 தேதி அடிச்ச காத்து மழையில 12 கம்பம் முறிஞ்சு விழுந்து போச்சு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தகவல் கொடுத்து உத்தரவறையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காம செயல்பட்டு வருகிறாங்க. ஒரு மாசமா விவசாயிக்கு 3 பம்ப் செட்டு பாண்டாளன்னு ஒரு விவசாயி கதிர் வர பயிர் மொத்தம் அரிஞ்சு போச்சு. இபியில போய் சொல்றாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்ப கூட நாங்க பல இடத்துல சொல்றோம், இபியில மின்கம்பாங்க அங்கங்க வீந்த கம்பத்தை நடாம அப்படி அப்படியே எமர்ஜென்சிக்கு லைன் குத்தி வச்சுக்கிறாங்க. அந்த லைன் எல்லாம் வந்து ஆபத்தான நிலைகளுக்கு விவசாய நிலத்தில் அருந்து விழுந்து கிடக்கும் மின் கம்பங்கள் குறைதீர் கூட்டத்தில் கேள்வி கேட்டால் சிரித்தபடியே கிண்டலாக பேசும் அதிகாரிகள். என்ன நடந்தது? ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என கூறப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயம் பயிரிடப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக உத்திரமேரூர் பகுதிகளில் 1000 ஏக்கரில் 3 போகமும் நெல் பயிரிடப்படுகிறது. உத்திரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாஞ்சாலம் என்பவரின் நிலம் அருகே உள்ள 12 மேற்பட்ட மின்கம்பங்கள் 3 மாதத்திற்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக நிலத்தில் துண்டாகி விழுந்துள்ளது. அதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை உண்டாகியது. பாஞ்சாலம் என்பவரின் 8 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெல்கதிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து போனது. இது தொடர்பாக விவசாயி பாஞ்சாலம் என்பவர் உத்திரமேரூர் மின்சாரத்துறைக்கு பலமுறை கடிதம் கொடுத்தும் அதிகாரிகள் செவிடன் காதில் ஊதிய சங்காக எதையும் கண்டுகொள்ளாமல் விவசாயிகளை அலட்சியப்படுத்தி வந்துள்ளனர். கோடை வெயிலில் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெல்கதிர்கள் காய்ந்து போனதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான விவசாயி பாஞ்சாலம் 15,000 ரூபாய்க்கு மின் வயர்கள் வாங்கி வந்து வேறொரு பகுதியிலிருந்து மின்சாரம் எடுத்து தற்போது தண்ணீர் பாய்ச்சி வருகிறார். 3 மாத காலமாக மின்கம்பங்கள் உடைந்து சாய்ந்து உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் பெருமாள் என்ற விவசாயி புகார் அளித்தார். இந்த பிரச்சனையை எப்போது முடிப்பீர்கள் என்று கேட்டதற்கு மோகன் என்ற செயல் பொறியாளர் விவசாயி பெருமாளை பார்த்து கேலியும் கிண்டலுமாக சிரித்தபடியே பதில் கூறியதைக் கண்டு அதிர்ச்சியுற்ற மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளின் பிரச்சினை சிரிப்பாக உள்ளதா என கோபத்துடன் கேள்வி எழுப்பினார். இதனால் கூட்டரங்கில் இருந்த பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அலுவலர்கள் மிகவும் அதிர்ச்சியுற்றனர். விவசாயிகளின் பிரச்சனையை உடனுக்குடன் முடித்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மின்வாரிய துறையினருக்கு உறுதியான எச்சரிக்கை விடுத்தார். இதனால் சற்று நேரம் கூட்டரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு மாசமா விவசாயிக்கு 3 பம்ப் செட்டு பாஞ்சாலன்னு ஒரு விவசாயி கதிர் வர பயிர் மொத்தம் அரிஞ்சு போச்சு. இபியில போய் சொல்றாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்ப கூட நாங்க பல இடத்துல சொல்றோம், இபியில மின்கம்பாங்க அங்கங்க வீந்த கம்பத்தை நடாம அப்படி அப்படியே எமர்ஜென்சிக்கு லைன் குத்தி வச்சுக்காங்க. அந்த லைன் எல்லாம் வந்து ஆபத்தான நிலைகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வேண்டாம் போட்டாச்சு.